ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குட்டீஸ்க்கு வந்து பால் சாதம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, செவ்வாழை பழத்தை பால் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கறனால பேபிஸோட ஹீமோக்ளோபின் அளவு வந்து நல்லாவே அதிகரிக்குங்க, அவங்களுக்கு அயன் கண்டென்ட் வந்து நல்லாவே போகும். அது மட்டும் இல்லாமல் பேபிஸோட நகை வளர்ச்சிக்கும் ப்ளஸ் வந்து கண்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்குமே செவ்வாழை பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ரைஸோட வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைங்க, பனானா பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். பேபி நல்லா ஸ்மாஷ் பண்ணாதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த அளவு குறைவாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. மாற்றிட்டு இது கூடவே வந்து அரை செவ்வாழை பழம் வந்து நான் எடுத்திருக்கேங்க. மோர் தென் 1 இயர் பேபிக்கு தான் வந்து நம்ம முக்காவாசி பழம் வந்து கொடுக்கணும். மோர் தென் 2 இயர் பேபிக்கு தான் வந்து ஃபுல் பழம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு குறைவான குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா அரை வாழைப்பழமே போதுமானது. ஸோ இந்த மாதிரி மேலுள்ள பகுதியை வந்து நான் எப்பயுமே கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் இருக்க பார்ட்டில் பாதியை வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா வந்து இதை வந்து ஸ்மாஷ் பண்ணணுங்க. ஒரு ஃபோக் வச்சு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு ஸ்மாஷர் வச்சு எது வச்சுனாலும் ஓகே, நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறான். செவ்வாழை பழத்தில் வந்து பேபிஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியுமே அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழத்தை கொடுக்கறனால கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது. விட்டமின் சி அதிகமாக இருக்கனால பேபிஸை வந்து சளி வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். சளி இருமலால் அவதிப்படுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாதத்தோட பெசஞ்சு அப்படியே வந்து கொடுக்கலாம். பால் கூட தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல குழைவாக பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆட் பண்ணும்போது பாலோட ஆடையோடு சேர்த்து பெசஞ்சிக்கலாம். அப்போ தான் பேபிஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஃபேட் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ரீஷ்க்கு எப்பயுமே இப்படி தான் கொடுப்பேன். ஸோ மேலே உள்ள ஆடையோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து குழைவாக பெசஞ்சிக்கலாங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து பனானா கொடுக்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் ஒரு நாள் முழுது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு வந்து நல்லாவே செரிமானம் ஆகும். ஸோ செவ்வாழை பழத்தை கண்டிப்பான முறையில் காலையில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட செவ்வாழை பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மூலியமாக அவங்களுக்கு ரத்தத்தின் அளவு வந்து நல்லாவே அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களுமே வந்து விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் அவங்களே மீட் பண்ணுறேன். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளம்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். கீது சித்து.